கண்ணா வருவாயா? அத்தியாயம் 9. சித்ராவின் நிச்சயத்தன்று நந்தினி ஊரில்தான் இருந்தாள். சித்ரா நிச்சயத்துக்கு அழைத்தும் அவள் வரவில்லை. ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த நந்தினியிடம் அவள் அம்மா, இந்த வருஷத்துல இருந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதான், அடுத்த வருஷம் உன்னோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வைக்கலாம் என்று சொன்னதும் நந்தினியின் முகம் வாடியது. இப்பவே என்னம்மா கல்யாணத்துக்கு அவசரம் என்றாள் எரிச்சலாக. உனக்கு பண்ணிட்டு தான் உங்க அண்ணனுக்கு பார்க்கணும் என்றதும் நந்தினியின் எரிச்சல் மேலும் அதிகமாகியது. வாசலில் அவளின் அண்ணன் மகேஷின் குரல் கேட்டது. யாரையோ வற்புறுத்தி வீட்டிற்குள் அழைத்து கொண்டிருந்தான். இந்த அண்ணனுக்கு வேற வேலையே இல்லை என்று நந்தினி முணுமுணுக்க, அப்போது மகேஷுடன் உள்ளே நுழைந்த கதிரை பார்த்ததும் அதுவரை இருந்த எரிச்சல் நொடியில் பறந்தோட நந்தினியின் முகம் தாமரையாக மலர்ந்தது. வாங்க என்று கதிரை அழைத்தவள் அவன் உட்கார சோஃபாவை காட்டினாள். இல்ல வேண்டாம் என்று மறுத்த கதிர் மகேஷை பார்த்து, நான் கிளம்பணும் என்றான். இருங்க போகலாம் என்ற மகேஷ் தன் அம்மாவிடம், நான் உரக்கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, கதிர் அந்த வழியா வந்ததுனால என்னை அப்படியே அவரோட வண்டியில ஏத்திட்டு வந்தார் என்றான். உடனே நந்தினி, எனக்கும் ஒரு தடவை பெட்ரோல் இல்லாம வண்டி ரோட்ல நின்ன போது அவர் வண்டியிலிருந்து பெட்ரோல் எடுத்து தந்தார் என்றாள் குரலில் துள்ளலுடன். நம்ம வீட்டுல யார் வண்டி நின்னாலும் கதிர் இருக்கிறதுனால கவலை இல்லை என்று சிரித்த மகேஷ், காஃபி போடுங்கம்மா என்றான். இல்லை வேண்டாம், நான் கிளம்புறேன் என்று கதிர் கிளம்புவதிலேயே குறியாக இருக்க நந்தினி வேகமாக ஓடி சென்று குளிர்பானம் கொண்டு வந்து கொடுத்தாள். கதிரும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அதை வாங்கி கொண்டவன் மகேஷிடம் சில பொதுவான விஷயங்கள் பேசிவிட்டு அவர்களிடம் விடைபெற்று சென்றான். கதிர் சென்றதும் ரொம்ப நல்ல மாதிரி என்றான் மகேஷ் தன் அம்மாவிடம். நந்தினி புன்னகையுடன் நின்றிருக்க அவன் அம்மா, இந்த பையனோட தங்கச்சி தானே வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு என்றார். உனக்கு அவங்கள தெரியுமா அண்ணா என்று நந்தினி ஆர்வமாக கேட்க, ஒரு ஊரு எப்படி தெரியாம இருக்கும் என்ற மகேஷ் தன் தங்கையின் மகிழ்ச்சியை குறிப்பெடுக்க தவறவில்லை. நந்தினி மேலும் கதிரை பற்றியே பேச, கதிருக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்கு, இல்லைன்னா நம்ம நந்தினியை கதிருக்கே செய்யலாம், படிச்சு சென்னையில வேலை பார்க்கிறாப்ல, சொத்து நிறைய இருக்கு என்றான் மகேஷ் அவன் அம்மாவிடம். நந்தினியின் முகம் மேலும் மலர, அவங்களோட அத்தை பொண்ணு சந்தியா என்னோட ஃப்ரெண்டு தான், உனக்கு தெரியுமே அவ போன தடவை பார்த்தபோது அவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை, அதனால அவங்க அப்பா கதிருக்கு அவளை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாள் என்றாள். என்ன பிரச்சனையாம் என்று அவள் அம்மா மேலும் துருவ, அவங்க தங்கச்சிய வேற ஜாதியில கட்டி கொடுத்ததுனால இவங்க அப்பா இவளை அங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாராம் என்றாள். நந்தினிக்கு கதிரை திருமணம் செய்து கொள்வதில் ரொம்ப விருப்பம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட மகேஷ் தனியே தன் அம்மாவிடம், கதிரை நந்தினிக்கு பார்ப்போமா என்ற போது அவன் அம்மாவும் சரி என்றார். இதை எதையும் அறியாத கதிர் தன் அப்பாவை நல்லபடியாக ஊரில் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்ற நிம்மதியுடன் சென்னை கிளம்பி சென்றான். மகேஷுக்கு அவ்வளவாக படிப்பு வரவில்லை. தட்டு தடுமாறி கல்லூரி படிப்பை முடித்தவன் அவன் அப்பாவோடு சேர்ந்து வியாபாரம் செய்கிறான். அவனுக்கு படிப்பு தான் வரவில்லையே தவிர வியாபாரத்தில் கெட்டிக்காரன். அவனுக்கு எங்கே எப்படி பேசினால் விஷயம் நடக்கும் என்று நன்றாகவே தெரியும். தன் தங்கை கதிரின் குடும்பத்தை பற்றி சொன்னது உண்மைதான் என்று தெரிந்து கொண்டவன் பெரியசாமியிடம் சென்று பேசினால் காரியம் நடக்காது என்பதையும் தெரிந்து வைத்திருந்தான். அதனால் கதிரின் தாய்மாமாவை சென்று சந்தித்தான். ஏற்கனவே சந்தியாவின் அப்பா துறை மேல் இருந்த கோபத்திற்கு இப்போது பழித்தீர்த்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்ததால் வாசுவும் உடனே சந்தோஷமாக திருமணத்தை நடத்தி வைப்பது என் பொறுப்பு என்றார். அன்றிலிருந்து வாசு லட்சுமியின் மனதை கலைக்க ஆரம்பித்தார். உன் மகனுக்கு என்ன குறை? அந்த துறை அவன் பெண்ணை கொடுக்கலனா என் மருமகனுக்கு வேற பெண்ணா கிடைக்காது, நான் பார்க்கிற 1000 பொண்ணு என்பதில் ஆரம்பித்து கதிரோட படிப்பையும் வேலையும் பார்த்து என்கிட்ட நிறைய பேரு உன் மகனை அவங்க பொண்ணுக்கு கேட்கிறாங்க, ஆள் வேற பார்க்க அம்சமா இருக்கானா அதுதான் என்று தங்கைக்கு ஐஸ் வைக்க தொடங்கி அவரும் பல வழிகளில் முயற்சி செய்தார். ஒரு நாள் தன் மனைவியிடம் லட்சுமியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வர சொன்னவர் அதே போல மகேஷிடமும் நந்தினியை அவன் அம்மாவுடன் கோவிலுக்கு அனுப்பும்படி சொன்னார். லட்சுமி நந்தினியை பார்த்தால் அவள் அழகில் மயங்கி சரி என்று சொல்லிவிடுவார் என்று நம்பினார். நந்தினியும் அவள் அம்மாவும் எதேச்சையாக கோவிலுக்கு வந்தது போல் லட்சுமியிடம் காண்பித்துக் கொண்டனர். நந்தினியின் அம்மா லட்சுமியிடம் உருகி வழிந்து பேசினார். அவர் பேசியது அனைத்தும் நந்தினியை பற்றித்தான். வீட்டிற்கு வந்த லட்சுமியிடம் வாசு பொண்ணு எப்படி என்றதும் லட்சுமி புரியாமல் முழிக்க அவரை பார்த்து சிரித்த வாசு, இன்னைக்கு கோவில்ல பார்த்தியே நந்தினி, அதை நம்ம கதிருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க அவங்க வீட்டுல ஆசைப்படுறாங்க என்றார். ஓ, இதுக்குதான் அந்த அம்மா அப்படி பேசிச்சா என்று நினைத்த லட்சுமி ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். பொண்ணு எப்படி லட்சணமா இருக்கு பாத்தியா, இன்ஜினியருக்கு படிக்குது, உன் மகனுக்கு ஏத்த பொண்ணு, வீணா உன் நாத்தனார் வீட்டை நம்பி உன் மகனுக்கு வர நல்ல சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லாத என்றார் அக்கறை உள்ளவர் போல். லட்சுமிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த துரை இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாரே, இவர் பெண்ணை கதிருக்கு தருவாரா, இவங்களை நம்பி கதிருக்கு வரும் சம்பந்தத்தை விட வேண்டுமா என்று யோசித்தவர் தன் தம்பியிடம்,
பார்ப்போண்டா, நான் அவங்க மாமா கிட்ட பேசி பார்க்கிறேன். அவங்க அப்பா சொன்னா கதிர் மறுக்க மாட்டான் என்றவர் சமையலறைக்குள் செல்ல, அவர் அக்கா சொன்னதை கேட்டு வாசு வெற்றி சிரிப்பு சிரிக்க, இவர்கள் பேசுவதை தன் இன்னொரு சகோதரன் பாண்டியன் வீட்டிலிருந்து கேட்ட வேதவள்ளி அதிர்ச்சி அடைந்தார். சந்தியா இதை எப்படி தாங்குவார் என்று நினைத்த போது அவரால் தாங்கவே முடியவில்லை. யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தன் வீடு நோக்கி சென்றார். இதை எதையும் அறியாத கதிரும் சந்தியாவும் சோலை சித்ரா திருமண நாளை ஆவலாக எதிர்பார்த்திருந்தனர். அவர்கள் திருமணத்தில் இருவரும் மீண்டும் சந்தித்துக் கொள்ளப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் கண்களில் கனவுகளுடன் திரிந்தனர். சித்ராவின் திருமணம் புதன்கிழமையில் வந்ததால் சந்தியா முன்தினம்தான் கிளம்பி வந்தாள். திருமணத்திற்கு செல்லும் பரபரப்பில் அவள் தன் அம்மாவை சரியாக கவனிக்கவில்லை. கவனித்திருந்தால் அவரின் வாட்டம் தெரிந்திருக்கும். வேகமாக குளித்து கிளம்பியவள் ஆடையையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு தயாராகி கீழே வந்தவள் தன் அம்மாவிடமும் அப்பத்தாவிடமும் நல்லா இருக்கா என்று ஆசையாக கேட்டாள். அவள் அம்மா லேசாக புன்னகைக்க அவள் அப்பத்தா அவளுக்கு திருஷ்டி கழித்தவர், அழகா இருக்கடி ராஜாத்தி, இப்பதான் டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்க என்றார் மகிழ்ச்சியாக. சந்தியாவும் அவர்களிடமிருந்து விடை பெற்று உள்ளூர் என்பதால் திருமணத்திற்கு தன் ஸ்கூட்டியில் தான் சென்றாள். சித்ராவின் திருமணம் என்ற மகிழ்ச்சி ஒருபுறமும் கதிரை பார்க்கப் போகிறோம் என்ற ஆவல் ஒருபுறமாக சென்றவளின் மனம் வானில் பறக்கும் காற்றாடி போல் உயர பறந்தது. அதற்கு சற்றும் குறையில்லாமல் அவள் வண்டியும் பறந்தது. வண்டியில் வேகமாக சென்றவள் எதிரே ஒரு வண்டியில் வாசும் அவர் மனைவி மேகலாவும் வருவதை பார்த்ததும் வண்டியின் வேகத்தை குறைத்தாள். வாசு வண்டியை நிறுத்தியதால் வேறு வழியில்லாமல் சந்தியாவும் அவரை மனதிற்குள் திட்டிக் கொண்டு வண்டியை நிறுத்தினாள். சந்தியாவை பார்த்து கிண்டலாக சிரித்த வாசு, நல்லா இருக்கியா சந்தியா, எப்ப வந்த என்று விசாரித்தார். இன்னைக்குதான் வந்தேன் சித்தப்பா, என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்குதான் போயிட்டு இருக்கேன் என்றாள் சந்தியா புன்னகையுடன். அப்படியா, நல்லது, கூடிய சீக்கிரமே நீ உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கும் வரவேண்டியது இருக்கும் என்றதும் சந்தியா அவரை புரியாமல் பார்க்க, நந்தினி உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதுக்குதான் அடுத்து கல்யாணம் என்றதும் சந்தியாவின் முகம் மலர, அவர் அடுத்து சொன்ன உன் மாமன் மகன் கதிர்தான் மாப்பிள்ளை என்றதில் அவள் முகத்தில் புன்னகை மறைந்து அதிர்ச்சி தோன்றியது. அதை ஒரு கொடூர திருப்தியுடன் ரசித்தபடி வாசு அங்கிருந்து சென்றார். சிறிது நேரம் வரை அங்கேயே சிலையாக நின்ற சந்தியா வாசு சொல்வது உண்மையாக இருக்காது என்றே நம்பினாள். அந்த நம்பிக்கையுடனே திருமணத்திற்கு சென்றாள். வாசலில் நண்பர்களுடன் பேசியபடி புன்னகையுடன் நின்றிருந்த கதிரை பார்த்ததும் அவள் மனதில் இருந்த கலக்கம் மறைந்து நிம்மதி வந்தது. கதிர் சந்தியாவை கவனிக்கவில்லை. சந்தியா மண்டபத்தின் உள்ளே சென்ற போது ஏற்கனவே திருமண சடங்குகள் ஆரம்பித்திருந்தது. கூட்டமாக இருந்ததால் சந்தியா அங்கேயே ஒரு ஓரமாக நின்று மேடையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் சித்ராவை மேடைக்கு அழைத்து வந்தனர். முகம் மலர சித்ராவை பார்த்த சந்தியாவின் முகம் அருகில் வந்த நந்தினியை பார்த்ததும் மாறியது. நந்தினி அழகான ஊதா நிற பட்டுப்புடவை உடுத்தி நகைகள் அணிந்து பார்ப்பவர்களின் கண்களை கவரும்படி இருந்தாள். தாலி கட்டும் நேரம் நண்பர்களோடு கதிரும் மேடைக்கு வந்தான். நண்பர்கள் குழு சோலையை கிண்டல் செய்தபடி இருந்தது. கதிரின் புன்னகை முகத்தையும் நந்தினி அவனை அடிக்கடி ஓரக்கண்ணில் பார்ப்பதையும் பார்த்த சந்தியா வாசு சொன்னது உண்மையோ என்று நினைத்தாள். கதிரை நந்தினியோடு சேர்த்து பார்த்த சந்தியாவுக்கு அவள் உடல் மனம் இரண்டுமே எரிவதைப் போல் இருந்தது. நொடியில் அவள் உடலில் உஷ்ணம் பாய கண்களில் சிவந்து காய்ச்சல் வருவது போல் இருந்தது. சந்தியாவை பார்க்காத கதிர் சோலையிடம், சந்தியா கல்யாணத்துக்கு வருவேன்னு தானே சொன்னா, சித்ராவை கேளு என்றான் மெதுவாக. குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்த சித்ராவின் காதில் சோலை, சந்தியா எங்க இன்னும் வரலை என்றதும் கவலையாக நிமிர்ந்த சித்ரா சுற்றிலும் பார்த்தவள் தூரத்தில் நின்ற சந்தியாவை பார்த்ததும் முகம் மலர்ந்தாள். சித்ராவையே பார்த்து கொண்டிருந்த சோலையும் கதிரும் அவள் பார்வை சென்ற திசையில் பார்த்தவர்கள் அங்கே சந்தியா நிற்பதை பார்த்து அவர்கள் முகமும் மலர்ந்தது. சித்ரா சந்தியாவை மேடைக்கு வரும்படி தலையசைக்க சந்தியா வேண்டாம் என்று மறுத்தவள் அங்கேயே நின்று கொண்டாள். சித்ரா ஏன் என்பது போல் பார்க்க ஒன்றுமில்லை என்று பார்வையாலேயே அவளுக்கு சமாதானம் சொன்ன சந்தியா சிரிக்க முயன்று தோற்றாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த கதிருக்கும் சோலைக்கும் ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. கெட்டிமேளம் ஒலிக்க மங்களவாத்தியம் முழங்க சோலை சித்ராவின் கழுத்தில் தாலி கட்டி தன் மனைவியாக்கிக் கொண்டான். திருமணம் முடிந்தாவது மேடைக்கு வருவாள் என்று பார்த்தால் சந்தியா திரும்பி வெளியே சென்று கொண்டிருந்தாள். கதிர் சோலை சித்ரா மூவரும் மாறி மாறி ஒருவரின் முகத்தை மற்றவர்கள் பார்க்க, கதிரிடம் சோலை, ஏதோ சரியில்லை மாப்பிள்ள, நீ உங்க மாமாவுக்காக பார்த்து சந்தியாவை இழக்க போறியோன்னு தோணுதுடா என்று சொன்னதும் கதிர் வேகமாக கீழே இறங்கி சந்தியாவை நோக்கி சென்றான். வெளியே வந்த கதிர் சுற்றிலும் சந்தியாவை தேட அவள் மண்டபத்தின் பக்கவாட்டில் நிறுத்தியிருந்த வண்டியை கிளப்பிக் கொண்டிருந்தாள். வேகமாக அவள் அருகில் சென்ற கதிர், ஏன் சந்தியா அதுக்குள்ள போற என்று கேட்டதும் அவனை நிமிர்ந்து பார்த்த சந்தியாவின் கண்கள் கலங்கியிருந்தது. சும்மாதான், சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும் என்று சம்பந்தம் இல்லாமல் பேசினாள். இப்ப மணி 10 தான் ஆகுது, இப்ப எப்படி ஊருக்கு போக முடியும், நைட்டு தானே வண்டி என்றதும், ஆமா நைட்டு தான் வண்டி, ஆனா நான் இப்ப போகணும் என்று பிடிவாதமாக சொன்னவள் வண்டியை போட்டு உதைக்க அது கிளம்பவில்லை. வண்டி ஏன் கிளம்ப மாட்டேங்குது, எனக்கு காலெல்லாம் வலிக்குது என்றால் திடீரென்று குரலில் அழுகையுடன்.
அவளிடமிருந்து வேகமாக வண்டியை வாங்கிய கதிர் அதை உதைக்க சென்றவன் அப்போதுதான் கவனித்தான், வண்டியில் சாவியே போடவில்லை. அவளை பார்த்து சாவி போடல சந்தியா என்றதும் தலையில் அடித்துக் கொண்டவள் பர்சில் இருந்து சாவியை எடுத்துக் கொடுத்தாள். அவள் முகத்தை பார்த்து உடம்பு சரியில்லையா சந்தியா என்ற கதிர் அவள் கையை தொட்டு பார்க்க அவள் உடல் கொதிக்கத்தான் செய்தது. உடம்பு சரியில்லாததால் தான் அப்படி இருக்கிறாளோ என்று நினைத்தவன் இந்த ஜுரத்தோட எப்படி வண்டி ஓட்டிட்டு போவே என்றான். போயிடுவேன் என்றவள் அப்போதுதான் அவர்கள் அருகில் வந்த நந்தினியை பார்த்தாள். சந்தியா அவளை பார்த்து முறைத்து விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள, என்ன சந்தியா அதுக்குள்ள போற என்று நந்தினி கேட்டதும் தான் தாமதம். சந்தியா பொங்கி விட்டாள். யாரு நீ, எதுக்கு என்கிட்ட பேசுற, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது என்றாள் முகத்தில் அடித்த மாதிரி. நந்தினியின் முகம் நொடியில் மாற கதிர், ஏய் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படி பேசுற என்று அதட்ட. இவ ஃப்ரெண்டா, வேண்டாம் மாமா, என்ன பேச வைக்காத, அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா திட்டிட போறேன் என்றாள் கொதிப்பாக. அவள் பேசுவதை கேட்டு திடுக்கிட்ட கதிர் நந்தினியை பார்க்க அவள் அமைதியாக நின்றாள். இதெல்லாம் என்ன பேச்சு சந்தியா, உனக்கு உன் ஃப்ரெண்டு மேல என்ன கோபம் இருந்தாலும் இப்படி பேசுறது தப்பு என்றவன் நந்தினியிடம், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் நீங்க போங்க என்றான் சமாதானம் செய்வது போல். நந்தினியும் உடனே திரும்பி சென்று விட அது இன்னும் எரிகிற தீயில் எண்ணெய் விட்டு மாதிரி ஆனது. ஓ, அவளுக்கு சப்போர்ட் எல்லாம் பலமா இருக்கு, அவ என்னை விட அழகா கலரா இருக்கால என்றதுதான் தாமதம். கதிரின் கை சந்தியாவின் கன்னத்தில் இடியாக இறங்கியது. சந்தியா அதிர்ந்து நிற்க, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நீ எல்லாம் டாக்டருக்கு படிக்கிறேன்னு வெளியே சொல்லிடாத, எதை வச்சு என்ன அந்த பெண்ணோட சேர்த்து வச்சு பேசுற என்றான் கோபமாக. சந்தியாவுக்கு அப்போதுதான் உரைத்தது, கதிருக்கு எந்த விஷயமும் தெரியவில்லை என்று. தான் வாசுவின் பேச்சை கேட்டு வாய்விட்டதை அப்போதுதான் உணர்ந்தாள். அவளுக்கு இப்போது உண்மையிலேயே பயமாக இருந்தது. கதிர் கோபத்தில் நந்தினியை திருமணம் செய்ய முடிவு செய்தால் மண்டபத்தில் திருமணம் முடிந்து அனைவரும் சாப்பிட சென்றதால் வெளியே யாரும் இல்லை, இன்னும் சிறிது நேரத்தில் ஆட்கள் வெளியே வர ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்த கதிர் சந்தியாவிடம், சரி நீ வீட்டுக்கு கிளம்பு என்றவன் அவளிடம் வண்டியை கொடுக்க சந்தியா விட்டால் போதும் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள். கதிர் அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவளை தொடர்ந்து வந்தான். சந்தியா ஏதோ யோசனையிலேயே வண்டி ஓட்டி கொண்டிருந்தாள். அவள் வீட்டிற்கு வந்ததும் தான் கதிரும் அவளோடு வந்ததை சந்தியா கவனித்தாள். சந்தியா ஏதோ சொல்ல வர கதிர் கை காட்டி அவளை தடுத்தான். அவன் முகம் கடுகடுவென்று இருந்தது. அவனை பார்க்கவே சந்தியாவுக்கு பயமாக இருந்தது. இப்போது அவளுக்கு காய்ச்சல் விட்டு குளிர் எடுக்க ஆரம்பித்தது. அவள் வண்டி சத்தம் கேட்டு வெளியே வந்த வேதவள்ளி, என்னடி அதுக்குள்ள வந்துட்டே என்றவர் கதிரை பார்த்ததும், வாப்பா கதிர் என்றார் மகிழ்ச்சியாக. இருக்கட்டும் அத்தை, நான் பிறகு வரேன், சந்தியாவுக்கு உடம்பு முடியல போல, நீங்க அவளை பாருங்க, அவளை தனியா விடாதீங்க என்றவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான். சந்தியா வீட்டில் இருந்த வந்த கதிருக்கு எங்கு செல்வதென்று தெரியவில்லை. மண்டபத்திற்கு திரும்பி செல்வதா அல்லது தன்னுடைய வீட்டிற்கு செல்வதா என்ற குழப்பத்தில் ரோட்டிலேயே ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு யோசித்தான். இவளை மனசுல நினைச்சதுக்கு என்ன திருவிழா நிறுத்திட்டா, எதுக்கு இன்னைக்கு அப்படி பேசினா என்ற குழப்பத்தில் இருந்தவன் இந்த மனநிலையில் திரும்ப மண்டபத்திற்கு போக முடியாது என்று தோன்றியதால் வண்டியை அவன் வீட்டிற்கு திருப்பினான். கதிர் வீட்டிற்கு வந்தபோது ஹாலில் வாசு பெரியசாமியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவனுக்கு இப்போது யாரோடும் பேச விருப்பம் இல்லை, அதனால் உள்ளே செல்லாமல் வெளித்திருமையிலேயே உட்கார்ந்து கொண்டான். உங்க அக்கா கதிருக்கு நீ பொண்ணு பார்த்திருக்கிறதா சொன்னா என்று பெரியசாமி ஆரம்பித்ததும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த கதிர், இது என்னடா வம்பு என்பது போல் நிமிர்ந்து உட்கார. வாசு சந்தோஷத்தில் வாயெல்லாம் பல்லாக, ஆமா மச்சான், ரொம்ப நல்ல இடம், அவங்க வீட்டுல ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுன்னு ரெண்டு பிள்ளைங்க தான், அதனால பொண்ணுக்கு நல்லா செய்வாங்க என்று சொல்லிக்கொண்டே செல்ல அவரை தடுத்த பெரியசாமி, நான் இப்ப கதிருக்கு கல்யாணம் பண்றதா இல்ல, அவனுக்கு இப்ப வயசு 26 தான், இன்னும் 2 போகட்டும் பார்ப்போம் என்றார். பொண்ணு படிப்பு முடிக்கவும் இன்னும் 1 ஆகுமே, நாம இப்ப பேசி வச்சுக்கிட்டா இன்னும் 1 இல்லைன்னா 2 மெதுவா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நந்தினி மாதிரி அழகு படிப்பு வசதி எல்லாம் சேர்ந்த மாதிரி வேற பொண்ணு நம்ம கதிருக்கு கிடைக்கிறது கஷ்டம். உங்க தங்கச்சி பெண்ணையே எடுத்துக்கோங்க, டாக்டருக்கு படிக்குது, ஆனா நம்ம கதிர் அளவுக்கு நிறம் இல்லையே என்று வாசு நந்தினியை உயர்த்தி பேசுவது போல் சந்தியாவை மட்டம் தட்ட வாசு பேசியதை கேட்டு கோபத்துடன் வீட்டிற்குள் சென்றான் கதிர். அவனுக்கு இப்போது சந்தியா காலையில் பேசியதற்கான அர்த்தம் விளங்கியது. அவள் நந்தினி மீது ஏன் கோபப்பட்டாள் என்றும் புரிந்தது. கதிர் பேசும் முன், என் மருமகளுக்கு எதுக்கு நேரம், தங்க மாட்டோம் குணம், அது போதாது என்றார் பெரியசாமி பெருமையாக. நீங்க சொல்றது சரிதான் மச்சான் என்று சிரித்த வாசு, நந்தினியை நம்ம கதிருக்கு கொடுக்க அவங்க வீட்டுல ரொம்ப பிரியப்படுறாங்க என்றார் விடாமல். நீ பொண்ணு வீட்டுல சொல்லிடு, நாங்க கதிருக்கு இப்ப கல்யாணம் செய்யும் உத்தேசம் இல்ல, அவங்கள வேற மாப்பிள்ளை பார்த்துக்க சொல்லு என்றார் பெரியசாமி முடிவாக. அவர் சொன்னதை கேட்டு வாசுவுக்கு கோபம் வந்தது. நீங்க இன்னும் உங்க தங்கச்சி வீட்டுல சம்பந்தம் பண்ணும் நினைப்புல இருக்கீங்களா மச்சா, உங்க மாப்பிள்ள உங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டான் என்றார் கிண்டலாக. அவரை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த பெரியசாமி திரும்பி லக்ஷ்மியையும் ஒரு பார்வை பார்க்க லக்ஷ்மி நடுங்கி விட்டார். அவருக்கு பெரியசாமி என்ன நினைக்கிறார் என்று தெரியும்.
உனக்கு உன் பிறந்த வீட்டு சொந்தம் வேணும்னா இதோட உன் தம்பியை வாய மூட சொல்லுன்னு அர்த்தம் என்று புரிந்து கொண்டவர் தன் தம்பி வாசுவிடம், அதுதான் அவர் சொல்றாருல்ல, இப்ப கதிருக்கு கல்யாணம் பண்ண போறது இல்லைன்னு, நீ அதோட விட, அவர் பார்த்து அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணிப்பார் என்றார் லக்ஷ்மி பதற்றமாக. அப்போதும் அடங்காமல் வாசு, நானும் அதே தான் சொல்றேன், அவர் நல்லா இருக்கும் போதே மகனுக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே, ஏற்கனவே முடியாமல் இருந்தவர் என்றதும் லக்ஷ்மிக்கே கோபம் வந்தது. கதிரை பற்றி கேட்க வேண்டுமா? மாமா போது நிறுத்துங்க, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு தான் நான் இதுவரை பொறுமையா இருந்தேன். எங்க அப்பாவுக்கு எது எப்போ செய்யணும்னு உங்களை விட நல்லாவே தெரியும், அவரை பார்த்துப்பார், நீங்க கவலைப்படாதீங்க என்றான் பட்டென்று. வாசு தலையை தொங்க போட்டபடி வெளியே சென்றார். இதெல்லாம் ஒன்னால என்றார் லக்ஷ்மியை பார்த்து பெரியசாமி. எனக்கு மட்டும் சந்தியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசை இல்லையா என்ன? உங்க தங்கச்சி மாப்பிள்ள தானே முரண்டு பிடிக்கிறார், அதுதான் வாசு இந்த சம்பந்தத்தை பத்தி சொன்னதும் அவங்களே விரும்பி வரும்போது வேண்டான்னு சொல்லணுமான்னு நினைச்சேன். நீ நினைச்சதெல்லாம் போதும், போய் உன் வேலையை பார். பார்க்கிறேன் சாமி, இவர் தங்கச்சி வீட்டை நம்பி என் பையனுக்கு வர நல்ல சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்றார் என்று முணங்கியபடி லக்ஷ்மி உள்ளே செல்ல தன் அம்மா பேசியதை கேட்டு கதிரின் முகம் மேலும் பாடியது. அமைதியாக அவன் அறைக்கு சென்றான். பெரியசாமி அவன் செல்வதை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சந்தியா பதற்றத்தோடு இருந்தாள். அவளிடம் வேதவல்லி என்ன என்று கேட்டதற்கு இன்று வாசுவை வழியில் பார்த்ததையும் அவர் பேசியதையும் சொல்ல, அந்த மனுஷன் கொஞ்ச நாளா ரொம்ப ஆடிட்டு தான் இருக்கார், அவர் சொன்னா ஆச்சா உங்க மாமா சொல்லணும், நீ அதை நினைச்சு வருத்தப்படாத என்று சந்தியாவை தேற்றினார். சிறிது நேரத்தில் வெளியூரில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்த துரை வீட்டிற்கு வந்தார். மகளை பார்க்க ஆர்வமாக வந்தவர் அவளை தேடி அவள் அறைக்கு செல்ல அங்கே சந்தியா கட்டிலில் சுருண்டு படுத்திருந்தாள். என்ன பாப்பா இந்த நேரத்துக்கு தூங்குறா என்று அவர் மனைவியை விசாரிக்க, ரொம்ப அக்கறை என்று நொடித்த வேதவல்லி, அவளுக்கு காய்ச்சல் என்றதும் துரை பதறிவிட்டார். சந்தியாவின் அருகே சென்று மகளை தொட்டு பார்த்தவர், ஆமா காய்ச்சல் அடிக்குது, டாக்டர் கிட்ட போவோமா என்றதும் அவரை பார்த்து முறைத்த வேதவல்லி, அவளே டாக்டருக்கு தான் படிக்கிறா, அது உங்களுக்கு நினைப்பு இருக்கா? அதெல்லாம் அவ மாத்திரை போட்டுட்டு தான் தூங்குறா, நீங்க அவளை தொந்தரவு பண்ணாம தூங்க விடுங்க என்று எரிந்து விழுந்தார். தூரே மகளின் அருகே கட்டிலில் உட்கார்ந்தவர் அவள் தலையை வருடி கொடுக்க சந்தியா தூக்கத்திலேயே அவர் கையை தள்ளிவிட்டாள். மகளுக்கு தொந்தரவாக இருக்க வேண்டாம் என்று துரை எழுந்து கதவை சாற்றிவிட்டு வெளியே சென்றார். அவர் வெளியே சென்றதும் சந்தியா கண் திறந்தாள். அவள் தூங்கவில்லை, தூங்குவது போல் பாசாங்கு செய்தாள். அவளுக்கு அவள் அப்பாவின் மீது கோபம், இவரால் அல்லவா, இவரின் ஜாதி வெறியால் அல்லவா இவ்வளவு துன்பம் என்று நினைத்தவள் தாங்க முடியாமல் அழுதாள். மதிய உணவுக்கு லக்ஷ்மி வந்து கதிரை அழைக்க சாப்பிட எழுந்து வந்தவன் தன் அப்பத்தாவிடம் சென்று, அப்பத்தா நீங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? சந்தியாவை காலையில கல்யாண வீட்டுல பார்த்தேன், அவளுக்கு ரொம்ப காய்ச்சல், இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல என்றான். அவன் சொன்னவுடன் இதோ போறேன் ராசா என்று அப்பத்தா உடனே தன் மகள் வீட்டுக்கு கிளம்பியும் விட்டார். கதிருக்கு தெரியும், அவர் அங்கு சென்றால் இங்கு நடந்ததை சொல்வார் என்று, அதை கேட்டால் சந்தியாவும் நிம்மதியாக இருப்பாள் என்றுதான் அவரை அனுப்பினான். அவன் நினைத்தபடியே சந்தியாவை சென்று பார்த்த அப்பத்தா அந்த அறையிலேயே உட்கார்ந்து தன் மகளிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வேதவல்லி வாசு என்று சந்தியாவிடம் கதிருக்கும் நந்தினிக்கும் திருமணம் என்று சொன்னதை சொல்ல, அவன் கிடக்குறான் லூசு பைய, அதெல்லாம் ஒன்னும் கிடையாது என்றவர் சந்தியாவிடம், அதை கேட்டுதான் நீ இப்படி சீக்க வந்த கோழி மாதிரி கிடக்குறியா? கிறுக்கு கழுத, அதெல்லாம் உன்னோட பெரிய மாமனும் கதிரும் சேர்ந்து அவனை விரட்டி விட்டுட்டாங்க என்றவர் நடந்ததை சொல்ல சந்தியா எழுந்து உட்கார்ந்தாள். உங்க மாமன் இன்னும் 2 வருஷத்துக்கு கதிருக்கு கல்யாணம் பண்ற நினைப்பில்லைன்னு சொல்லிட்டான், உன்னோட படிப்பு முடிய 2 வருஷம் ஆகுமே, அதை வச்சுதான் அப்படி சொல்லியிருப்பான் என்றதும் சந்தியாவின் முகம் மலர்ந்தது. அதன் பிறகு சந்தியா தெளிவாக இருந்தாள். மதியம் துரை வந்ததும் இப்ப எப்படி இருக்குமா என்றதற்கு, பரவாயில்லப்பா என்று பதில் தந்தாள். இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டனர். சந்தியா அமைதியாக சாப்பிட்டாள். துரை அவளுக்கு உடம்புக்கு முடியாததால் அப்படி இருக்கிறார் என்று நினைத்தார். இந்த வருஷம் நம்ம கோவிலுக்கு இன்னும் பொங்க வைக்கல, அதுதான் சந்தியாவுக்கு உடம்புக்கு முடியலையோ என்னவோ, நாளைக்கு நைட்டு தான் சந்தியா ஊருக்கு போறா, அதனால நாளைக்கு காலையில போய் பொங்க வச்சுட்டு வந்துருவோம் என்றார் வேதவல்லி. துரை அதற்கு சரி என்றதும், அப்படியே எங்க 2 அண்ணனுங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் நாளைக்கு வர சொல்லிட்டு வந்துருங்க என்றதும் துரை வேதவல்லியை முறைக்க, சொந்த பந்தத்தை கூப்பிடாம பொங்க வைக்க முடியுமா என்றார் வேதவல்லி. அப்போது வேதவல்லியின் அம்மா அங்கிருந்ததால் துரையால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அதனால் சரி என்றவர் தன் 2 மச்சினர்களுக்கும் நேரில் சென்று சொன்னார். அதே போல் வெளியூரில் இருந்து தன் தங்கைக்கும் கைபேசியில் அழைத்து சொன்னார். திருமண மண்டபத்தில் இருந்து சொல்லாமல் வந்ததால் மாலையானதும் கதிர் சோலையை சென்று பார்த்து பேசிவிட்டு வந்தான். கதிர் சென்றதும் சோலை சித்ராவிடம் விஷயத்தை சொல்ல, அதுதானே பார்த்தேன், நிச்சயத்துக்கு வர்ற கௌரவம் பார்த்த நந்தினி கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி வந்தான்னு நினைச்சேன், கதிர் அண்ணன் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கா, இருக்கட்டும் ஒரு நாளைக்கு அவளுக்கு பேய் ஓட்டுறேன் என்றாள் சித்ரா காட்டமாக. அம்மா தாயே நீ இன்னைக்கு மூட் அவுட் ஆகிடாதம்மா, அப்புறம் எனக்கு கஷ்டம் என்று சோலை சிரிக்க சித்ரா அவனை பார்த்து பொய்யாக முறைத்து விட்டு உள்ளே சென்றாள். வீட்டிற்கு வந்த கதிரிடம் லக்ஷ்மி துரை வந்து மறுநாள் பொங்கல் வைக்க அழைத்து விட்டு சென்றதை சொல்ல,
கதிருக்கும் சந்தியாவை நேரில் பார்க்க வேண்டும் போலிருந்ததால் அன்று ஊருக்கு கிளம்புவதாக இருந்தவன் தன் பயணத்தை தள்ளி வைத்தான். எப்போது எங்கு சென்றாலும் ஒரே வண்டியில் தான் எல்லோரும் செல்வார்கள். இந்த முறை துரை அவர் குடும்பத்திற்கு ஒரு வண்டியும் வேதவழியின் பிறந்த வீட்டினருக்கு வேறு ஒரு வண்டியும் சொல்லியிருந்தார். கதிர் அவர்களோடு செல்லாமல் சிறிது நேரம் சென்று அவன் பைக்கில் சென்றான். துறையின் குலதெய்வ கோயில் ஊருக்கு வெளியில் தோட்டத்தில் இருந்தது. எப்போதும் துள்ளித் திரியும் சந்தியா இப்போது அமைதியாக இருந்தாள். பெரியசாமியிடம் நலம் விசாரித்தவள் தன் அப்பத்தாவின் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். சிறிது நேரம் சென்று வாப்பா கதிரு என்று அவள் அப்பத்தா சொன்னதும் கதிர் என்ற வார்த்தையில் கண் திறந்து பார்த்தவள் எதிரில் அவன் நிற்பதை பார்த்ததும் நம்ப முடியாமல் தூக்கத்தில் கனவோ என்று நினைத்து கண்களை நன்றாக கசக்கிவிட்டு பார்த்தாள். அவள் செய்கையில் கதிருக்கு சிரிப்பு வந்தது. அதை அடக்கியவன் சந்தியாவின் அப்பத்தாவிடம் நல்லா இருக்கீங்களா பாட்டி என்று நலம் விசாரித்தான். நல்லா இருக்கே ராசா, நீ எப்படி இருக்க, எப்ப ஊருக்கு வந்த என்றார் பதிலுக்கு. நல்லா இருக்கேன் பாட்டி, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்கு வந்தேன் என்றவனின் பார்வை என்னவோ சந்தியாவின் மீதுதான் இருந்தது. கதிர் தன்மேல் கோபத்தில் இருப்பானோ என்று பயந்து கொண்டிருந்த சந்தியாவுக்கு அவன் பார்வையே வேண்டிய பதிலை தந்ததால் அவள் முகமும் மலர்ந்தது. சந்தியா எழுந்து பொங்கல் வைக்கும் இடத்தில் சென்று உட்கார்ந்தாள். கதிர் வருவதற்கு முன் சோர்ந்து போய் படுத்திருந்தவள் அவன் வந்ததும் எழுந்து உட்கார்ந்ததை அவள் அம்மா அப்பத்தா ஆச்சி மூவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். பெரிய சாமியால் அதிக நேரம் ஒரு இடத்தில் உட்கார முடியாது என்பதால் அவர் காரிலேயே படித்திருந்தார். கதிர் சென்றபோது துரையும் பாண்டியனும் அங்கில்லை. கதிர் தன் சித்தப்பா மக்களோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த துரை கதிரை பார்த்து வா என்று சொல்லவில்லை. அவருக்கு கதிர் ஊருக்கு வந்திருப்பது இப்போதுதான் தெரியும். அவனை கண்டுகொள்ளாமல் வேறு வேலை இருப்பது போல் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். கதிருக்கு கோபமாக வந்தது. அவன் திரும்பி சந்தியாவை பார்க்க அவளும் அங்கு நடந்ததை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவள் முகமும் வாடிவிட்டது. சந்தியாவுக்காக தன் மாமா செய்த உதாசீனத்தை கதிர் பொறுத்து கொண்டான். பொங்கல் வைத்து முடித்ததும் சாமி கும்பிட்டனர். சாமி கும்பிட்டதும் எல்லோரும் சாப்பிட உட்கார அப்போதும் துரை கதிரை சாப்பிட வா என்று அழைக்கவில்லை. அழைக்காமல் சாப்பிட உட்கார கதிர் என்ன ரோஷம் கெட்டவனா? அவன் அங்கிருந்து எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு சாப்பிடாமலே கிளம்பிவிட்டான். சாப்பிட்டு போ கதிரு என்ற வேதவெளியை பார்த்து புன்னகைத்தவன் அருகில் நின்ற சந்தியா வைத்திருந்த பொங்கலில் இருந்து சிறிது மட்டும் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு, என் ஃப்ரெண்டு சோலா இருக்கான்ல, அவங்க வீட்டுல இன்னைக்கு கறி விருந்து, என்னை சாப்பிட வர சொல்லியிருக்கான், நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன் என்றான். யாருக்கும் எந்த வருத்தமும் வராதபடி அவன் சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்ததால் வேதவழியும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. துரை அவனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். கதிர் சாப்பிடாமல் சென்றதற்கு காரணம் சந்தியாவிற்கு தெரியும். அவள் மனதில் விலகியிருந்த சோர்வு மீண்டும் வந்தது. அவள் சாப்பிட பிடிக்கவில்லை என்று சொல்லி அவள் அப்பத்தாவின் மடியில் படுத்துக் கொண்டாள். இப்படி ஒத்த பிள்ளையை பெத்து வச்சுக்கிட்டு அது மனசு புரியாம இருக்கானே என்று சந்தியாவின் அப்பத்தா தன் மகனை நினைத்து வருத்தப்பட்டார். சந்தியாவுக்கு உடம்பு சரியில்லாததால் துரையும் அவளுடன் வந்து கல்லூரியில் விட்டுவிட்டு சென்றார். எப்போது ஊருக்கு சென்றாலும் சந்தியாவேதான் சித்தார்த்தை அழைப்பாள். இந்த முறை அவள் அழைக்கவே இல்லை. நேரில் வந்து பேசிக்கொள்வோம் என்று இருந்தவனிடம் வந்ததிலிருந்து சந்தியா பிடி கொடுத்தே பேசவில்லை. மதிய உணவு வேளையில் கைபேசியுடன் தனியாக சென்ற சந்தியாவை சித்தார்த்தும் தொடர்ந்து சென்றான். எங்க அப்பா வீம்புக்குனே நம்ம கல்யாணத்தை நடக்க விட மாட்டார் மாமா, நீ பேசாம நந்தினியையே கல்யாணம் பண்ணிக்கோ, உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு என்ற சந்தியாவின் பேச்சை கேட்டு சித்தார்த்தே அதிர்ந்து நின்றான் என்றால் அந்த பக்கம் கதிரின் நிலை